பத்தாம் வகுப்பு இரண்டாவது பாடம் எண்களும் தொடர் வரிசைகள் என்ற பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற பயிற்சி 2.2 கொடுக்கப்பட்டிருக்கிற ஆறாவது கணக்குக்கான விடை விளக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்கிருக்கிறோம். கணக்கை படிச்சிடலாம். அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி 408 மற்றும் 170 என்ற எண்களின் மீப்போமா மற்றும் மீப்போவா காண்க. கொடுக்கப்பட்டிருக்கிற 2 எண்கள் 408 170. இந்த 2 எண்களும் அடிப்படை எண்ணியல் தேற்றத்தின்படி நம்ம பகா எண்களின் பெருக்கல் பலனாக எழுத முடியும் அப்படிங்கிறத அடிப்படையை நம்ம இங்கே கண்ண போகிறோம். 408 இது எப்படி நம்ம பகா எண்களாக பிரிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ 2 வகுக்கலாம் இல்லையா, 2 2 4 0 4 2 8. மறுபடியும் இந்த 204 ரெண்டால் பிரிக்கலாம், 1 2 2 0 2 2 4. மறுபடியும் இதை 2 பிரிக்கலாம், 5 2 10 1 2. இது மறுபடியும் 3 பிரிக்க முடியும், 3 பிரித்தா 1 3 3 இது 2 7 3 21. இது 17ங்கிறது ஒரு பகா எண், 1 2 வந்துடும். நம்ம இது டானா வகுத்தல் போனோம் இல்லையா, அதே மெத்தடு தான். இப்போது 408ங்கிற எண்ணை நம்ம அடிப்படை எண்ணியல் தேட்டத்தின்படி நம்ம எப்படி பிரித்து எழுதுகிறோம், 2 2 2 3 17 அப்படின்னு பிரிக்கிறோம். இதை இன்னும் மாற்றி எழுதுனா 2 3 3 17 இதெல்லாம் 1 1 408 இப்படி பிரிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக 170ங்கிற எண்ணெய் எப்படி நம்ம பிரிக்கலாம், 2 2 பிரிக்கலாம். 2 பிரித்தோம்னா 8 2 16 மீதி 1 5 சாரி இங்கே 2 போட்டுக்கலாம், 8 2 16 மீதி 1 10 5 2 10. அதற்கு அடுத்து தான் நம்ம இதை 5 தான் பிரிக்க முடியும். 5 பிரித்தோம்னா 1 5 மீதி 3 35 7 5 35. 17ங்கிறது ஒரு பகா எண் வந்ததுனால 17 தான் வகுக்க முடியும், 1. இப்படி பிரிச்சுக்கிட்டு இந்த 170 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். 2 2 5 17 இதை மாற்றி எழுதுனா 2 1 5 1 17 1. இதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மீ போ வா. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். மீ போவான்னா பொது காரணிகள், இதில் பொதுவாக இருக்கிறது பாருங்கள். 2 1 இங்கே 2 3 எது அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். 2 1 இது மாதிரி எழுதிக்கலாம். 5 1 இங்கே இருக்குது, இங்கே 5 இல்லை அதனால் அதை எழுதக்கூடாது. அதே போல் இங்கே 3 இருக்குது, இங்கே இல்லை அதனால் அதையும் எழுதக்கூடாது. மீ பெரு பொது வகுதி, பொதுவாக இருக்கக்கூடிய வகுதி, இதில் பொதுவாக இருக்கிறது இதெல்லாம் இல்லை. 17 இருக்குது, 17 1. அப்போது இதனோட மதிப்பு 2 17 2 17 34 அப்படிங்கிறது மீ போ வா. மீ போ மா அப்படின்னா மீச்சிறு பொது மடங்கு, மீச்சிறு பொது மடங்கு. மீ போ மா மடங்கு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அடுக்குகளில் அதிகபட்சம். 2 பார்த்தோம்னா 3 தான் அதிகமாக இருக்குது. இப்போ 2 3 அடுத்தது 3 1 அதுக்கு அடுத்தது 5 1 அதுக்கு அடுத்தது 17 1. இது எல்லாத்தையும் பெருக்கிட்டோம்னா நமக்கு மீப்போமாக கிடச்சிடும். 2 3 மதிப்பு 8 3 5 17 8 3 24 5 5 17 85. இதை பெருக்கிறது பெருக்கிறீங்கன்னா 2040 அப்படிங்கிறது மீப்போமா. மீ போவா 34 அப்படின்ட்டு இந்த கணக்கான ஆன்சரை நம்ம கொடுக்குறோம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, எளிமையாக கணக்கு கற்றுக்க முடியும். அனைவருக்கும் நன்றி. கணித கற்றலும் கற்பித்தலும் இனிமேல் யூவின் ஷோ.